ஒன்றாவது தான் படிச்சுக்கிறேன், அதுக்கு மேலே எருவ மாடு தான் மேய்ச்சேன், ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி தேவாரம் திருவாசகத்தை ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துக்கார், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்போ ஒரு உடல் சரீரம் கிடைச்சாதான் அந்த சரீரத்து மூலமா நம்ம நல்வினைகளை நிறைய செய்து இறைவனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சரீரத்தை பயன்படுத்தும். சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய முந்தைய பதிவில் தாமரம், தாமரத்தை சுற்றியுள்ள பழமையான சிவ ஆலயங்களை பற்றி பார்த்துருப்போம். அதில் குறிப்பாக வேங்கடமங்கலத்தில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதி தான் இது. இங்கே முதல்ல ஆரம்பத்தில் சுவாமி இருந்த இடம், அது காடாக இருந்தது ஒரு காலத்தில். அந்த காட்டுக்கு பிறகு நாங்கள்லாம் வந்த பிறகு அப்புறம் என்ன பண்ணோம், எடுத்து இந்த கோயிலுக்கு பின்னாடி வச்சோம். ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய மனுஷன், ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், இதை கொஞ்சம் முன்னாடி இப்படி இழுத்து வைங்க, சீக்கிரம் கோயில் கட்டிடலான்னு. அது எடுத்து வச்சு கொஞ்சம் நாளாகிடுச்சு, இது வரைக்கும் நான் கோயில் கட்ட முடியல. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே இருந்து பாருங்கள், அங்கே இருந்து பார்த்துருக்கேன். அது ரெண்டு கட்டடம், ஒன்று வந்து அம்பாளுக்கு, ஒன்று வந்து சிவனுக்கு. அது கல்லால் கட்டுறதுன்னு முடிவு எடுத்தாங்க நம்ம குரூப்பில் வந்தவங்கலாம். அது கல்லால் கட்டுறதுக்காண்டி இப்போ ரெண்டு இது மேலே எழுப்பியாச்சு. இப்போ கல்லும் வந்துருச்சு, ஒரு நாலு லோடு கல்லும் வந்துருச்சு. கருங்கல் நீங்கள் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கருங்கல்லாம் தெரியும். இப்போது கோயிலை கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ ஆரம்பித்து 14ஆம் தேதி இங்கே இது நடக்கும்போது அங்கே வேலை ஆரம்பிக்கிறாங்க. அதான் அது ஆரம்பிச்சுன்னா பெரிய கோயிலாகிடும். இவருக்கே அந்த பேர் வந்தது, இவருக்கு வந்து முதல்ல இந்த கோயில் அங்கே இருந்தபோது நாங்கள் யார் யாரையோ கேட்டோம், இங்கே உள்ள பெரியவங்களெல்லாம் அந்த கோயில் பேர் தெரியல, சிவன் பேர் தெரியல. அப்புறம் இங்கே மாம்பழத்தில், மேற்கு மாம்பழத்தில் ஒரு முருக பக்தர் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ பெரிய ஆள், இப்போ இல்லை அவர். அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 90-95 வயசு. அப்போ போய் கேட்டோம், இந்த மாதிரி பேர் இல்லாமல் இது என்ன வைக்கலான்ட்டு. அவர் திடீர்னு அமிர்தகடேஸ்வரர்னு வைக்கின்றது, அபிராமி அமிர்தகடேஸ்வரர்னு வச்சுட்டோம். அது வச்ச பிறகு அந்த வெளில உள்ள அம்பாள் இருக்கான்ல, அதை எடுத்து இங்கே வெளியில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோம். அப்போ ஒரு அம்மா மேலே சாமி வந்து எடுக்கவே எடுக்காது, நான் அங்கே தான் இருப்பேன், என்னை எப்படி இருக்கணும்னு நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டாங்க. அதோட இப்போதைக்கு அப்படியே போயிட்டுருக்குறாங்க. எல்லா ஃபங்க்ஷனும் நடக்குது, எல்லா ஃபங்க்ஷனும் அப்படி இப்போ இன்றைக்கி வச்சுங்க பிரதோஷம் நடக்குது. அப்புறம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஒரு தேவாரம் பாடுவார், அந்த பாட்டுக்கு விளக்க சொல்லுவார், சீனிவாசன் பேர் வரும். அப்புறம் இன்னும் சில நல்ல கதையெல்லாம் சொல்லுவார் அந்த சிவனை பற்றி. அதுக்கடுத்து நாலாவது வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை, அதே ஞாயிற்றுக்கிழமை இங்கே அந்த அழியன் தலைமையில் ஒரு சின்னதாக இந்த திருவாசகம் முற்றுவதில் நடைபெறும், அதுவும் ஃபுல்லாக நடக்கும். திருவாசகம் 51 பாட்டும் பாடுவாங்க, அதுக்கு பிறகு சில பாட்டெலாம் பாடி அனைக்கும் எல்லாம் நடக்கும். காலையில் அன்னம்பாளிப்பு உண்டு, சாயங்காலம் மத்தியானம் அன்னதானம் உண்டு, ரெண்டு நாளும் உண்டு. இது மாதிரி இது வரைக்கும் நல்ல மாதிரி போயிட்டு இருக்கோம். 400 சிவாலயங்கள் சென்னை நகரத்தை சுற்றி இருக்குது, எல்லாத்தையும் சென்னையாலும் சேர்த்து. அதில் இந்த ஆடலரசன் என்றவர், அவர் வந்து பேங்கில் மேனேஜராக இருந்தவர், அவர் மூலயமா எக்கச்சக்கமான கோயில்கள் நாங்கள் எல்லா கோயில்களும் உலகாரம் பண்ணிக்கிறோம். அதில் இந்த வெங்கடேசன் சொல்லி ஒருத்தர் வண்ணாரப்பேட்டில் இருக்கார், அவர் அந்த 400 கோயிலினுடைய பேரும் போட்டு கோயிலும் போட்டிருக்காரு. அதில் இந்த கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் அடியன் பேர் கூட இருக்குது. அந்த புக்கு ஒன்று இருக்குது, அது வீட்டில் இருக்குது, ஒரு புக்கு தான் இருக்குது, வீட்டில் இருக்குது, எல்லாம் வீட்டில் வச்சு எல்லாம் கோயில் கொடுப்பேன். 400 கோயில். ஆமாம். இதில் நீங்கள் பார்த்து வியந்து போன ஏதாவது ஒரு கோயில்? வியந்து போன கோயில்னாக்கா நிறைய இருக்குது ஐயா. ஆமாம், நிறைய இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுப்பேட்டையில் ஒரு கோயில் இருக்குதுங்களா, கேள்விப்பட்டீங்களா? புதுப்பேட்டையில் அங்கே இங்கேருந்து மவுண்ட் ரோட்டில் வந்து இப்படி இதுக்கு போகிறோம்ல, போகும்போது லெஃப்டில் ஒரு இப்படி கிராஸாக ஒரு ரோடு போகும், அந்த ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. சுற்றி வீடாக போச்சு, இப்போ அந்த கோயில் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு. அந்த கோயில் 2-3 டைம் உலகப்படி பண்ணோம், ரொம்ப பிரமாதமான கோயில். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலும் இருக்குது. அதே மாதிரி இப்போ அசோக் நகர் இருக்குதுங்களா, அசோக் நகரில் அந்த ரயில் ரோடு இப்படி போகிறது இப்போது அந்த மேலே அந்த இடத்துல அது உள்ள ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாத கோயில், இப்போ நீங்கள் சொன்னீங்களே கோயிலம்பாக்கம், அதே மாதிரி அதெல்லாம் தெரியாத கோயிலுங்கள்லாம் உள்ளே இருக்குது. எங்கே? அதான் அசோக் நகரில் தான். அது மாதிரி பிரமாதமான கோயிலெலாம் இருக்குது நிறைய. ஒவ்வொரு அப்புறம் ஊரில் பேமஸ்பட்ட கோயிலெலாம் பண்ணும். ஒவ்வொரு கோயிலும் அடியனை பொறுத்த வரைக்கும் வேளச்சேரி தண்டீஸ்வரம் மட்டும் கிட்டத்தட்ட 5 டைம் நான் உழவர் பண்ணி பண்ணிக்கிறேன். ஏன்னா வேளச்சேரியில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க 2000 உழவர் பண்ணி, அதனால 5 டைம் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க நடந்து பண்ணிக்கிறாங்க, அங்கே திருவாசகம் தொடர்ந்து நடக்குது. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி என்ன சொல்கிறது, நான் சாதாரண ஒரு தொண்டன்,
கோயிலுக்கெல்லாம் உழைக்கிறேன், உழைச்சிருக்கேன். அவ்வளோதான், பெருசாக பெருசாக ஒன்றும் இல்லை. நான் படிக்காத ஆள், அவ்வளோதான். 1வது தான் படிச்சுக்கிறேன், அதுக்கு மேலே எருவு மாடு தான் மேய்ச்சேன், ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி தேவாரம் திருவாசகத்தை ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கை மாறு கொடுத்த நமக்கு யாராவது ஒரு உதவி செய்த பதிலாக நம்ம திரும்பி எப்பயாவது ஒரு செய்யும் பொழுதுதான் நம் மனசு திருப்தி அடையும். ஒருத்தரோட உதவி மாத்திரம் வாங்கி கொண்டே வாழ்ந்து முடிச்சோம்னா அது ஒரு மனதளவில் ஒரு திருப்தியான வாழ்க்கையா இருக்காது. நம்முடைய உறவுகளோ இல்லை நண்பர்களோ யாராவது ஒரு உதவி பெறும்போது அதை திரும்ப ஒரு காலகட்டத்தில் எப்பயாவது நம்ம திருப்பி செய்யும் போது தான் நம்ம மனம் ஆறுதல் அடையுது. இயற்கையும் அப்படிதான். இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மரங்கள் செடி கொடி இது மூலயமா தான் மனுஷன் வாழ்க்கை வாழ, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் நம்ம உணவுகளை உட்கொள்கிறோம். அதில் கூடிய மர கட்டைகள்லாம் பயன்படுத்தி நம்ம பல வகையான பொருட்கள்லாம் செய்திருக்கோம். இதை அப்படியே அனுபவிச்சுட்டு திரும்பி இந்த பூமிக்கு நாம் ஒரு கை மாறா ஒன்று செய்யணும்னா செய்யாமல் போகாதீங்கன்றார், திரும்ப சொல்கிறார். அப்படி செஞ்சுக்காமல் போயிடாதீங்க. எல்லாம் இந்த இயற்கையிலேருந்து பிரபஞ்சத்தில் எல்லா மரம் செடி கொடிகளெல்லாம் நீ பயன்படுத்தின, அடுத்த தலைமுறைக்கு நீ இருக்கிறத நீ பயன்படுத்திட்டு இந்த இயற்கைக்கும் கை மாற ஒன்று செய்யாமல் போகாது. ஒரு மரமாவது நடுங்கன்றார். இறகத்தால் நீரட்டி காவை வளர்க்காதா, கரகன்னா குடம், இந்த கரகாட்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா, கரகத்தை நீரட்டினா அதில் நீரை ஊற்றி ஒரு குடத்தில் நீர் எடுத்து காவை வளர்க்காதார். கா என்றால் மரம். கரகத்தில் நீரட்டி காவை வளர்க்காதார் நரகத்தில் நிற்பிறோ நன்னெஞ்சிரு. இது வளர்க்காமையே போயிட்டீங்கன்னா நல்ல நெஞ்சங்களே நம்ம நரகத்துக்கு தானே போவோம். இந்த இயற்கைக்கு நம்ம திரும்பி ஒன்று கைமாறு செய்ய வேண்டாமா, எல்லாத்தையும் பயன்படுத்தணும். ஒரே ஒரு மரம் கூட பதிலுக்கு நட வேண்டாமா, எவ்வளோ உனக்கு கொடுத்துச்சு ஒரு மரமாவது நீ நட வேண்டாமா, வளர்க்க வேண்டாமா. அதான் சொல்றார், கரகத்தில் நீரட்டி காவை வளர்க்காதால் நரகத்தில் நிற்பீரோ நன்னெஞ்சீரே. நல்ல நெஞ்சங்களே ஒரு மரமாவது நடுங்க. இது இயற்கைக்கு செய்யக்கூடிய கைமாறு. இந்த ஆன்மா பக்குவப்படணும்னு சொல்லிதான் பூலோகத்தில் பெருமான் அனுப்பியிருக்கார். பக்குவப்பட்டாதான் அந்த மேல் நிலைக்கப்ப இறைவனோட கலக்க முடியும். இல்லப்பா நான் பக்குவப்படையில நான் கீழே இருக்கக்கூடிய இதுலயே வாழ்ந்துக்கிறேன், உன்னோட நான் சேரல, ஆத்மாஸ்வரூபமா சுத்திக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு உடல் சரீரம் கிடைச்சாதான் அந்த சரீரத்து மூலயமா நம்ம நல்வினைகளை நிறைய செய்து இறைவனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சரீரத்தை பயன்படுத்தும். அப்போ இந்த சரீரத்தை பயன்படுத்தி பெருமானை வழிபடுவதும் அடியார்கள் சேவை செய்வதும் இப்படி செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நமக்கு ஆத்மாவை கடை தேர்த்தத்துக்காக இந்த சரீரத்தை கொடுத்தார். அவருக்கு ஒரு நம் கைமாறு செய்யணும் இல்லையா, கைமாறு கொடுத்தார். திருவாசகத்துல திருச்சதகத்துல கைமாறு கொடுத்தல்ற பதிகம் இருக்கு பாருங்க. முதல் பதிகம் விருத்தமா படிச்சுட்டு அடுத்தது ஒரு வரி சொல்ற, அதே ராகத்துல அடுத்த வரி சொல்லுங்க. இருகை யானையை ஒத்திருந்து என் உலக்கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலே கிற்பன் உண்ணவே நாமயம் நா போற்றி வந்தில் ஆடி போற்றி காவாய்க்கணக திரளே போற்றி போற்றி போற்றி. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை அதில் சாசிவமா
உலகத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருதேவாரமம் திருவாசகமம் உயிவை தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் ஒரு